ஒருத்த கடை நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. அப்போ எழுத்தாப்புலன்னு ஒருத்தர் கடை போட்டார். அவர் வந்து விளம்பரம் வந்து எழுதி வச்சிருந்தார், என்னன்னா சத்தியமான உண்மை அப்படின்னு போர்டு போட்டு, எங்க கடையில வந்து இந்த சிட்டியில எங்க வேணாலும் போய் விசாரிக்கோங்க, எல்லா இடத்த விட எங்களுடைய நகையோ பொருளோ ஏதோ ஒண்ணு மற்ற இடத்த விட ஒரு ரூபா கம்மியாக தான் இருக்கும், ஒழிய கூட இருக்கவே இருக்காது. இதை நீங்க விசாரிச்சுட்டு இது சத்தியம் இது உண்மை அப்படின்னு சொன்னோம்னா வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இவ்வளவு கரெக்டா சத்தியமான உண்மைன்னு சொல்லி எங்க வேணா விசாரிச்சுக்கோன்னு சொல்றான்னு ஜனங்கள்லாம் ஓகே இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கே அப்படியே போனாங்க. இவன் பார்த்தா பழைய கடைக்காரன், என்றாவது திடீர்னு ஒரு போர்டை போட்டோன்னு இப்படி போயிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவன் யாரையோ போய் கன்சல்ட் பண்ணும்போது அதுக்கு சில ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க நான் ஒரு போர்டு எழுதி கொடுக்குறத வைங்க அப்படின்னா, என்னன்னா அவன் எழுதின போர்டு என்னன்னா உண்மைக்கு சத்தியம் தேவையில்லை அப்படின்னு போர்டை போட்டான். போட்டு நீங்கள் சிட்டியில் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சுக்கோங்க, எந்த கடையில் வேணாலும் போய் விசாரிக்கோங்க, எந்த பொருள் வேணால் விசாரிக்கோங்க, அதை விட என் கடையில் ஒரு ரூபா அதிகமாக தான் இருக்கும். இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா ஒரிஜினல் அதனால ஒரு ரூபா அதிகமாக தான் இருக்கும் ஒழியே நான் கம்மியாக கொடுக்கவே மாட்டேன். டூப்ளிகேட் தான் கம்மியாக கொடுப்பாங்க, தரம் இல்லாத கொடுப்பாங்க, நான் ஒரிஜினல். அதனால் நீங்கள் ஏமாறுறது ஏமாறுறது உங்கள் இஷ்டம் அப்படின்னா ஜனம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இன்னும் இவன் சொல்கிறது நியாயமாக இருக்குது, அவன் சொல்கிறது நியாயமாக இருக்குது, இப்போ எந்த சைடு தான் போகிறது அப்படின்ட்டு. இது தேர்தல் நேரம், இப்படி தான் எல்லாருமே பேசுவாங்க. இவர் கெட்டிக்காரரா அவர் கெட்டிக்காரரா, அட இவர் இவ்வளவு பாசப்பிணைப்போட பேசுறாரு, அட இவர் அதை விட இவ்வளவு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு, நேற்று வரைக்கும் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டவே கூடாது. தேர்தல் நேரத்தில் அப்படியெல்லாம் பேசுவாங்க.